இன்று எமக்கு எமது ஈமான பாதுகாக்க முடியாத இஸ்லாமிய உணர்வை பாதுகாத்துக் கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான காலம் தான் சகோதரர்களை. பள்ளிக்குள் இருந்தாலும் கசப்பான உண்மை பாங்குக்கும் இடாமத்துக்கும் இடையில எங்களுக்கு சுண்ண சொல்வதற்கு மனம் வராது. போன கொஞ்சம் பார்ப்போம் என்று சொல்வதற்கு தான் எங்களை மனம் சொல்லும். இன்னும் நான் பார்க்கின்றோம் சகோதரிகளே, போன் பாவிக்க வேண்டாம், சோசியல் மீடியா பாவிக்க வேண்டாம் என்று சகோதரங்க நாங்கள் சொல்லவில்லை. போன் பாவித்தா கரண்ட் எப்பா, சோசியல் மீடியா பாவித்தா கரண்ட் எப்பா, சில பத்தி என்ன சகோதர வருணி? ஏன் இந்த போனின் மூலமாக மாஷா அல்லாஹ் நிறைய விடயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம், உடனுக்குட நல்ல விடயங்கள் எங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சோசியல் மீடியா நாங்கள் எப்படி பாதிக்கணும் என்று நாம் எப்படி பார்த்து இருக்கின்றோம்? ஒரு காலம் இருந்த சகோதரர்களே, ஒரு காலம் இருந்த ஒரு ஊரை அழிப்பதற்கு, ஒரு ஊரை அழிப்பதற்கு பயங்கரமான ஆயுதங்கள் தேவை. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஒரு கோல் போதும், ஒரு எஸ்எம்எஸ் போதும், சகோதரர்களே, கரியார்கள் என்ன சொல்லவான்னு சொன்னா, இன்று எமது உம்மத்துக்கு தெரிய இந்த போரை நாம் எப்படி பாவிக்கணும், எதை நாங்க செயல் செய்யணும், எதை நாங்க செயல் செய்யக்கூடாது. வீட்டில அடக்கமாக ஒழுக்கமாக இருந்த பெண்கள், உங்களோட தாய்மார்கள், எங்களோட சகோதரிகள் இன்று சோசியல் மீடியா செய்தவர்களுக்கு யார் காரணம்? மன்னித்துக் கொள்ளுங்க சகோதரிகளே, கேடு கெட்ட ஆண்கள் தான் இதுக்கு காரணம். ஏன் சகோதரிகளே, வீட்டுக்கு யாரு வந்து கதவை தட்டினாலும் முன்னுக்கு வராத தாய்மார்கள் இன்றைக்கு பயம் இல்லாமல் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல போஸ்ட் போட்டோன்னு சொன்ன இதுக்கு யார் காரணம்? கேவலமா இல்லையா சகோதரங்களே? ஏன் மனைவியை பார்க்கணும்னா மட்டும்தான் இன்றைக்கு நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கின்றோம். இந்த போன் பாய்க்கக்கூடியவங்க, சோசியல் மீடியா பாயிடக்கூடியவங்க எல்லாம் மௌலியாக்கள் நாங்கள் நினைச்சு நிற்கின்றோம் சகோதரிகளே. நேற்று கிடைச்ச புள்ளோட போட்டோ இன்று சோசியல் மீடியால, புள்ள கிடைச்ச ஒரு கிழமை இல்ல பள்ளிக்கு வர்றாரு ஹசரத், இந்த புள்ளக்கு சோம் இல்ல, கண்ணூர் போட சோதித்தாங்க. சகோதரர்களே, நான் கேட்கின்றேன், உங்களோட புள்ளைக்கு கண்ணூர் வராம எப்படி இருக்கும்? நேற்று கேச உங்களை புள்ளோட போட்டோ சோசியல் மீடியா நீங்க போட்டிருக்கீங்களே, இதை எத்தனை பேர் பார்த்துருக்கும், எத்தனை பேர் கண்ணால் சிந்திக்கும்? நான் சிந்திக்க மறந்துட்டோம் சகோதரர்களே. இந்த தலைப்பு சகோதரர்களே நான் பேசுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், விடுமுறை காலத்தை நாம் அடைய இருக்கின்றோம். ஸ்கூல் லீவ், விடுமுறை காலத்தை நாம் அடைய இருக்கின்றோம் சகோதரர்களே. இந்த விடுமுறை காலத்தை நான் எவ்வாறு கழிக்க வேண்டும்? மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள் சுற்றுலா பயணம் செல்கிறார்கள் குடும்பத்துடன், வேணாம் என்று சொல்லவில்லை. நீங்க நூலியா கல்ல, நீங்க ஹம்ம தொட்டே கல்ல, நீங்க ஜஸ்னா கல்ல, உங்களுக்கு எங்க போக முடியுமோ போங்க, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை சகோதரர்களே. என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், வீட்டில் அடக்கமாக இருந்த பெண்களோட போட்டோக்களை சோசியல் மீடியால பரப்ப வேண்டாம் என்றுதான் சொல்கின்ற சகோதரர்களே. இன்று விடுமுறை காலத்தை சகோதரர்கள் நாம் எவ்வாறு கழிக்கின்றோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். எங்கட சின்ன வயசுல சகோதரர்களே, எங்களுக்கு லீவ் கிடைச்சது சொன்னா அது உஸ்கூல் லீவாக இருக்கலாம், அல்லது மதரசாவுடைய லீவாக இருக்கலாம். எங்களுக்கு லீவ் கிடைச்சா சகோதரர் நாங்கள் என்ன செய்யற, நாங்கள் என்ன செஞ்ச? நாங்கள் போட்டு தாய்ப்புள்ள வீடுகளுக்கு சகோதரர்களே,
நான் கேட்கின்றேன் சகோதரர்களே, இந்த மஜ்மா நூலில் இந்த பிள்ளைகள் வச்சு நான் கேட்கின்றேன், இந்த மாணவ செல்கள் வச்சு நான் கேட்கின்றேன், இன்று யார் தான் தாய்மொழி வீட்டுக்கு போகிறார்கள்? எல்லாரும் பேசுறது போல. அன்பான பெற்றோர்களே, அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய மறைவுக்கு பின்னால உங்களுடைய குடும்ப ஞாபகம் தொடரணுமா? உங்களோட குடும்ப உறவு தொடரணுமா? கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை, இந்த விடுமுறை காலத்தை சகோதரர்களே, பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு சுற்றுலா பயணங்கள் செல்ல வேண்டாம். நீங்க போங்க உங்களோட தாயுடைய வீட்டுக்கு, உங்களோட சகோதரி வீட்டுக்கு போங்க, நானோட வீட்டுக்கு போங்க, தம்பியோட வீட்டுக்கு போங்க, தாத்தாவோட வீட்டுக்கு போங்க. பேச்சு பிள்ளைகளுக்கு காட்டு, இதுதான் மாமி, இதுதான் சாட்சி, இதுதான் பெரியவங்க சொல்லி சகோதரர் கவலையுடன் பேசுகின்றேன். அண்மையில ஒரு சின்ன பிள்ளைய நான் கூப்பிட கேட்ட மான பேரை சொல்லி, அதாவது ஒரு சகோதரி பேர சொல்லி நான் கேட்டேன், இந்த சகோதரி உங்களோட வாக்களை யாருன்னு கேட்டது எனக்கு தெரியும், நல்லா நல்லா தெரியும் தங்கச்சின்னு சொல்லி டெஸ்ட் பண்ண கேட்டது சகோதரிகளே. அந்த புள்ள சொன்ன வார்த்தை, இவட வாப்பட சொந்தமா, வாப்பட தங்கச்சி மாமியன்னு தெரிய சகோதரிகளே, நாங்க எங்க இருக்கின்றோம், எங்களோட குடும்ப உறவு என்ன ஆரம் சகோதரிகளே? இன்று நாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கின்றோம். சின்ன சின்ன விடயங்களுக்காக நல்லாக வாழ்ந்த குடும்பம், நல்லாக வாழ்ந்த குடும்பம் திருமணத்துக்கு பின்னால மாப்பிள்ள மாறிச்சாரு, வீட்டுக்கு வந்த மருமகளார குடும்பத்துல பிரச்சினை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியாளர் கவலையுடன் பேசுகின்றேன். இன்னைக்கு எங்க பிள்ளைங்களுக்கு குடும்ப உறவு தெரியா, வாப்பட நானா பெரியப்பா என்று தெரியா, வாப்பட தம்பி சாட்சா என்று தெரியா, உம்மன தாத்தா பெரியம்மான்னு தெரியா, உம்மன சகோதரி சாட்சி என்று தெரியா, உம்மன உம்மா உம்மான்னு தெரியா சகோதரி? நாங்க எங்க இருக்கின்றோம்? நாங்க எங்கள பிள்ளைங்களை இந்த விடுமுறை காலத்துல அவங்க என்ன செய்யணும்? நாங்க இன்று சில பெற்றோர்கள் விடுமுறை, அதாவது விடுமுறை காலங்கள் வந்தாலும் அந்த பிள்ளைங்களை உயிரை வாங்குறாங்க. ஏன் சுத்துள் பயிற்சி வந்தால் டியூஷன் சொல்லி. சகோதரர்களே, பெரியார்களே, அன்பான பெற்றோர்களே, உங்களோட பிள்ளைக்கு டிசம்பர் மாதத்துல லீவை கொடுக்கறது காரணம் அந்த பிள்ளையுடைய மனநிலை கொஞ்சம் மாறணும். காலையில 6 மணி முதல் இரவு இரவு 8 மணி வரைக்கும் அந்த புள்ள படிப்பில இருந்தாரு. மூளைக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், உள்ளத்துக்கு ரெஸ்ட் வேணும் சகோதரிகளே. கிளமையில 7 நாள்ல சண்டே ஒரு நாள போட்டு எங்களுக்கு ஏன் சகோதரிகள் லீவு தந்தாங்க? எங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும் என்பதற்காக வேண்டி இன்று நாம் என்ன செய்கின்றோம்? சில பிள்ளைகள் சொல்றாங்க, ஹசரா எங்களுக்கு மூணு டைம் இல்ல, காலை 2 மணி வரைக்கும் ஸ்கூல், ஸ்கூல் போயிட்டு வந்து 6 மணி வரைக்கும் கிளாஸ். அல்லாஹு அக்பர். கண்ணியமான சகோதரர்களே, படிப்பு வேண்டாம் நான் சொல்லவில்லை, எங்கள பிள்ளைகள் படிக்கணும், மாஷா அல்லாஹ் படிச்சு நல்ல துறையில வரணும். ஆனா சகோதரர்களே, நான் என்ன சொல்லவான்னு சொன்னா, கிடைச்ச இந்த விடுமுறை காலத்தை சகோதரர் நாங்க எவ்வாறு படிக்கணும்? நாங்க பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு அன்பான பெற்றோர்களே, குடும்ப உறவு சந்திக்கு செல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்து குடும்ப உறவை சொல்லி காட்டுங்கள். யாருடன் பேசணும், யாருடன் பேசக்கூடாது, யார் எங்களுக்கு மஹரம், யார் எங்களுக்கு அஜ்னபி சொல்லுங்க சகோதரர்களே. இன்று நாங்க உம்மா வாப்பா சர்வசாதாரணமாக பழகினாங்க, இன்று பிள்ளைகளும் சர்வசாதாரணமாக பழகுறாங்க. கண்ணியமான சகோதரர்களை சில விஷயங்கள் சொல்லணும், ஆனால் சொல்லக்கூடிய இடம் இது பொருத்தம் இல்லை, சின்ன பிள்ளைகள் இருப்பதனால. ஏன்னா கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்கள், அன்பான பெற்றோர்களே, உங்களோட காலம் மாதிரி அல்ல இந்த காலம். நீங்க நினைச்சு கொண்டிருக்கி இன்றைக்கு உண்மை அவாபம் நினைச்சு கொண்டிருக்கி மாஷா அல்லாஹ், ஏன்ன புள்ள தங்க புள்ளன்னு சொல்லி அன்பாந்த பெற்றோர்களே, தேச்சி பாருங்க உங்களுக்கு விளங்கும், உங்களோட புள்ள தங்க புள்ளையா வெள்ளி புள்ளையான்னு சொல்லி முக
காரணம் சகோதரர்களே, கிட்டத்தட்ட 5-6 வருடங்களாக இலங்கைக்கே முதலிடம் எதிர எங்களை பிள்ளைகள் சாதித்தார்கள். படிப்பிலையா, ஸ்போர்ட்லையா? இல்ல சகோதரர்களே, கேவலம் இன்டர்நெட்டில் அசிங்கமான ஒரு வார்த்தை சேர்ச்சி பண்ண நாடுகள்ல கிட்டத்தட்ட 5 வருடங்களாக இலங்கைக்கே முதலிடம். இந்த பிள்ளையுடைய ஹாலாஸ், அன்பான பெற்றோர்களே, நீ நினைச்சு கொண்டிருக்கிற தங்க புள்ள என்று சொல்லி ஏண்ட போன பாக்குறது காபத்துள்ளாவ, கம்ப்யூட்டர்ல பாக்குறது காபத்துள்ளாவ, கேட்கறது கிராட்ட, பாக்குறது ஹதீஸ்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்க சகோதரர்களே, அனுபவத்தின் ஊடாக சொல்கின்றேன். கிட்டத்தட்ட 14 வருஷங்களாக இந்த கம்யூனிகேஷன் துறையில 6 வருடங்களாக சகோதரர்கள் சோசியல் மீடியாவில் தொடர்பு என்பதனால பயம் இல்லாமல் தெளிவாக சொல்கின்றேன். கடந்து வந்த பாதையில் கண்ட அனுபவம் என்ன சகோதரர்களே, உங்களுக்கே முடியும் கூட புள்ள நல்ல புள்ளையா கெட்ட புள்ளையா டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்கு. எந்த உமா கேட்கக்கூடிய நேரத்தில், எந்த வாப்பா கேட்கக்கூடிய நேரத்தில், மகான் போன தாங்கோ மகள் போன தாங்கோன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் எந்த மகன் பயம் இல்லாம, எந்த மகள் பயம் இல்லாம போன கொடுக்குமோ, மாஸ்டாளுவா அந்த புள்ள தங்க புள்ள, இல்ல உமா இல்ல வாப்பா நான் சொல்லுங்கித்தாரேன், நான் லேட்டாங்கி தாரேன் என்று எந்த புள்ள சொல்லுமோ, அன்பாந்த பெற்றோர்களே நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எதுக்கு தெரியுமா டைம் கேட்கிறாங்க? உங்களோட மகனோட போன, உங்களோட மகளோட போன யாரும் பார்க்க கூடாது. அசிங்கமான காட்சியில் உள்ளே இருக்கின்றது. இவைங்களை அழித்து விட்டு போன ரிஜிஸ்டர் பண்ணி தருவேன் என்று சொல்வதற்கு தான் டைம் கேட்கிறாங்க.